वंदेहं श्रीगुरुं श्रीदुतापदकमलं श्रीगुरुं वैष्णवंश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्णकरुणो सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेशगोपिकाकान्ता राधाकान्तनमोऽस्तुते तप्तकाञ्चनगौराङ्गी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुतदेवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। गुरुवे गौरचंद्राय राधिकाय तथाले कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः। हरे कृष्णा। सुबह इनके दशम स्कंदத்துல ஒரு முக்கியமான ஒரு பாகத்தை பார்க்க போறோம். இதுக்கு பேரு ராச பஞ்சத்யாய் அப்படிን பேரு. அதாவது ராசலீலைய பத்தி பாகவதத்துல அஞ்சு அத்தியாயங்களை சொல்லப்பட்டிருக்கு. 29 30 31 32 33. ஸோ இந்த அஞ்சு அத்தியாயங்கள்ல தான் ராசலீலை பகவான் கிருஷ்ணரோட ராசலீலையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த ராசலீலையை பத்தி பேசுறதோ ராசலீலையை பத்தி கேட்கறதோ இதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன் அப்படின்னா இது பகவானோட ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நிலையிலே ஒரு கான்ஃபிடென்ஷியல் நிலையை கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா மாதுரிய ரசத்தை கிருஷ்ணர் இந்த லீலையில அனுபவிக்கிறார். பொதுவாகவே பகவானை அனுபவிக்கிறதுக்கு அஞ்சு விதமான ரசங்கள் இருக்கு. சாந்தம், தாசியம், சாக்கியம், வாத்சல்யம், மாதுரியம். அதுல இந்த மாதுரிய ரசம் அப்படிங்கிறது வந்து மாதுரிய ரசம் இங்கிலீஷ்ல கான்ஜுகுவல் பாஸ்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பகவானோட பிரேமம் பிரேமத்துல அனுபவிக்கிற ரசத்துக்கு பேரு மாதுரிய ரசம் அப்படின்னு பேர். சைத்தன்ய சரித்திராமிரதத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் இந்த அஞ்சு ரசங்களையே ரொம்ப உன்னதமான ரசம் என்ன அப்படின்னா அது இந்த மாதுரிய ரசம். இந்த மாதுரிய ரசத்துல பகவான் அவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். அந்த சந்தோஷத்தை பக்தர்களுக்கும் கொடுக்கிறார். அப்போ கோபிகளுக்கு இந்த மாதுரிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது. சைத்தன்ய மகாபிரபு முன்னையே பார்த்துருக்கோம் அஞ்சு விதமான விஷயங்களை உன்னதமானதுன்னு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா ஆராத்திய பகவான் பிரஜேந்திர தனசிய தத்தாம பிருந்தாவனம் ரம்யா காச்சு உபாசனோ விரஜவது வர்கேன கல்பித விரஜவது. விரஜவது அப்படின்னா கோபிகள், பிரஜபூமியில இருக்கிற கோபிகள். அவங்களோட பிரேமையை தாண்டி ஒரு பிரேமை இல்லை அப்படிங்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா இந்த மாதுரிய ரசத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவதரிச்சார். இந்த மாதுரிய ரசம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. ஆனா கிருஷ்ணர் என்ன நினைச்சார் இந்த பிரஜபூமி பிருந்தாவனத்துல இருக்கிற இந்த பிரேம ரசத்தை இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் அனுபவிச்சா அவளுக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நினைச்சு சைத்தன்ய ரூபத்துல கலியுகத்துல அவதரிச்சு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ பகவானோட ஹரிநாமத்தை சொல்றதுனால இந்த மாதுரிய ரசத்தை அடையலாம். அதாவது தாசியரசம் சாக்கியரசம் வாத்சல்ய ரசம்லாமோட மாதுரிய ரசத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த ஹரிநாமத்தை சொல்றதுனால கிடைக்கும். அப்படின்னா இந்த ஹரிநாமத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு. அப்போ இந்த ராசலீலையில இந்த மாதுரிய ரசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ராசலீலை நம்ம படிக்கும் போதோ அவர் கேட்கும் போது எப்படி தோணலாம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு புருஷனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உள்ள காம சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். அதனாலதான் இந்த தசமஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதர் சொல்றார் இந்த தசமஸ்கந்தத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் 9 ஸ்கந்தங்களை படிச்சதுக்கு அப்புறம் தான் தசமஸ்கந்தத்தை படிக்கணும். அப்பதான் கிருஷ்ணர் யார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். கிருஷ்ணர் யார் அப்படிங்கிற விஷயத்த தெரியாம தசமஸ்கந்தத்துல நேர போய் குதிச்சோம் அப்படின்னா
நமக்கு கிருஷ்ணரோட லீலைகளை புரிஞ்சிக்க முடியாம போயிடும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு முதல் ரெண்டு ஸ்கந்தம் பகவானோட பாதங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தசம ஸ்கந்தம் பகவானோட அழகான முகம் அப்படின்னு பத்மபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னா பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு கழுத்து வரைக்கும் வந்துதான் அந்த முகத்தை பார்க்க முடியும். அதனாலதான் தசமஸ்கந்தத்துல இந்த ராசலீலையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ராசலீலையோட ரொம்ப டீட்டெயில்ஸ்க்குள்ள நம்மளால போக முடியாது. ஏன் அப்படின்னா, இதை புரிஞ்சிக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஆன அறிவு நமக்கு இல்லை. ஆச்சாரியர்கள் சொல்ற அந்த விஷயத்தை தான் நம்ம திருப்பி எடுத்து சொல்ல போறோம். அதுல கூட நம்ம மனசுக்கு என்ன எட்டிருக்கோ, எனக்கு பிரபுபாதரோட புஸ்தகங்களை படிச்சு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு இதை டிஸ்கஸ் பண்ணுமே தவிர, அதுக்கு மேல இதோட டீடைலா போறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு யாருக்கும் இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு இல்லை. அப்போ இந்த ராசலீலை ஒரு சாதாரண புருஷனுக்கும் பெண்ணுக்கும் உள்ள சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ராச பஞ்சாத்தியாயத்தோட முதல் ஸ்லோகம் ராச பஞ்சாத்தியாயோட கடைசி ஸ்லோகத்திலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த ராச பஞ்சாத்தியாய் 29வது அத்தியாயம் தசமஸ்கந்தத்தோட முதல் ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஸ்ரீ பாதராயண உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நான் முன்னே சொல்லியிருக்கேன், சுகதேவ கோஸ்வாமிக்கு பாதராயன் ஒரு பேர் உண்டு. ஏன் பாதராயன்ற பேர் அப்படின்னா, வியாசர் பதராயணம் அப்படிங்கிற ஒரு மரத்துக்கீழே உட்காந்து தபஸ் பண்றாரு. அந்த மரத்துக்கீழே உட்காந்து தபஸ் பண்ணதுனால வியாசருக்கு பதராயன்ற பேர் வந்தது. இவர் பதராயனோட மகனா இருக்கிறதுனால சுகதேவ கோஸ்வாமிக்கு பாதராயணர் அப்படிங்கிற பேர். அப்ப ஏன் இந்த ராச பஞ்சாத்தியத்தை ஸ்ரீ பாதராயன் உவாச்சன் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அப்படி தபஸ் பண்ண ஒரு ஞானி ஒரு பக்தனோட மகன் சுகர் இந்த ராச பஞ்சாத்தியத்தை பேசுறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஸ்ரீ பாதராயன் உவாச்சன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தபஸ் பண்ண ஒரு பக்தர் சாதாரண ஒரு காம விஷயத்தை பத்தி பேச முடியாது இல்லையா. அதனாலதான் ஸ்ரீ பாதராயன உவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த ராச பஞ்சாத்தியத்தை. அப்போ அது ஒரு எவிடன்ஸ் நமக்கு, ஒரு ப்ரூஃப். இந்த ராச பஞ்சாத்தியாய் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த முதல் ஸ்லோகம் ஒரு அடையாளம். இந்த ராச பஞ்சாத்தியத்தோட கடைசி ஸ்லோகம் 33வது அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகத்துல, இந்த ராச பஞ்சாத்தியாயத்தை படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் என்ன ஃபலஸ்துதிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஃபலஸ்துதி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யார் இந்த ராச பஞ்சாத்தியாயத்தை பத்தி பேசுறாங்களோ, யார் அதை பத்தி கேட்கிறாங்களோ, அவங்களுக்கு மனசுல காமம் அப்படிங்கிற விஷயம் ஓடி போயிடுமா. அது முதல் ஃபலஸ்துதி. ரெண்டாவது ஃபலஸ்துதி என்ன அப்படின்னா, கிருஷ்ண பிரேம அப்படிங்கிற விஷயம் உற்பத்தி ஆயிடுமா. அப்போ இந்த ரெண்டு பலன் கிடைக்கிறது ராச பஞ்சாயத்தை பத்தி படிக்கிறதுனால. அப்படின்னா காமம்ங்கிற விஷயம் ஹிருதயத்திலேருந்தே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னா, இது காமத்துக்கு சம்பந்தப்பட்டமா விஷயமா இருக்கவே கூடாது அப்படின்னா தானே காமங்கிற விஷயம் கலந்து போயிடும். அதுதான் இந்த ராச பஞ்சாத்தியத்தோட சிறப்பு. இன்னொரு பலன் என்ன இந்த ராச பஞ்சாத்தியத்துக்கு அப்படின்னா, கிருஷ்ண பிரேம உற்பத்தி ஆயிடும் அப்படின்னா. அப்படின்னா இந்த ராச பஞ்சாத்தியத்தோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பகவானோட பிரேம ரசம்தான் இந்த ராச பஞ்சாத்தியம். அப்ப இந்த ராச பஞ்சாத்தியாயம், இந்த ராச லீலையோட இந்த அத்தியாயங்களை பிரீஃபா கவர் பண்ணலாம். முடிஞ்சா இன்னைக்கு கோபிகள் பாடின பாடல், கோபி கீத்தின் பேர், எப்படி வேணு கீத் அப்படின்னு ஒரு பாடல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கோபி கீத் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த ஸ்லோகங்களையும் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு ஃபுல்லா இதை முடிக்க முடியுமான்னு தெரியல, எவ்வளவு முடிக்க முடிகிறதோ ட்ரை பண்ணலாம். அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அப்போ ஒரு சமயம் கிருஷ்ணர் என்ன பண்றார், புல்லாங்குழல் வாசிக்கிறார். சாயங்கால சமயம், அதான் இரவு ராத்திரி சமயம், புல்லாங்குழல் வாசிக்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணரோட புல்லாங்குழல் கேட்கும் போது கேட்டு கோபிகள்லாம் என்ன பண்றா, அவாவா பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட ஓடி போனோங்கிற மனசு வருது கோபிகளுக்கு. ஒரு கோபி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, பால் கலந்துட்டு இருக்கா மாட்டிலேருந்து, பசு மாட்டிலேருந்து. இன்னொரு கோபி அவ கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு கோபி தன்னோட வீட்டில் இருக்கிற கடமைகளெல்லாம் ஒன்றுனா பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி கோபிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செயலில் ஈடுபட்டு இருக்கா. அப்போ கிருஷ்ணர் இந்த புல்லாங்குழலை வாசிக்கிறார். கிருஷ்ணரோட புல்லாங்குழலையே நம்ம பார்த்துருவோம், எத்தனை விதமான புல்லாங்குழல் இருக்கு. வம்சின்னு ஒரு புல்லாங்குழல் இருக்கு, முரளின்னு ஒரு புல்லாங்குழல் இருக்கு,
அந்த மாதிரி கிருஷ்ணரோட புல்லாங்குழலே பல வகைகளில் இருக்கு. வேணுன்னு ஒரு புல்லாங்குழல் இருக்கு. அப்போ கிருஷ்ணர் இந்த புல்லாங்குழலை வாசிக்கும் போது கோபிகள்லாம், கோபிகளோட ஹிருதயம் உடனே கிருஷ்ணர்கிட்ட போறதாம், கிருஷ்ணருக்கு ஆக்கர்ஷண்டு ஹிருதயம் போடுறதாம். அதனாலதான் அவர் கிருஷ்ணரின் பேர். ஏன் கிருஷ்ணரின் பேருனா, எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணரின் பேர். அப்ப கிருஷ்ணரோட புல்லாங்குழல் கேட்டதுக்கு அப்புறம் கோபிகளுக்கு வேற எந்த விஷயம் பண்ணணும் ஆசை இல்லை, கிருஷ்ணர்கிட்ட ஓடி போகணுங்கிற ஆசை. இந்த வேணு கானம் எங்கிருந்து வருதோ அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்தை தேடி ஓடி போகணும்னு ஆசைப்படுறாங்க கோபிகள். இதனாலதான் கோபிகளோட பிரேமை ரொம்ப சிறந்த பிரேமை. ஏன் அப்படின்னா, தன்னோட கடமைகளை செய்யும் போது கூட மனசு கிருஷ்ணர் மேல லயிச்சிருக்கு. அப்போ கிருஷ்ணரோட இந்த வேணுகானத்தை கேட்டு ஒவ்வொரு கோபியும் கிளம்பி போறான். இந்த வேணுகானம் எந்த பக்கத்திலேருந்து எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த இடத்தை தேடிட்டு போறா. அங்கே கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கார். அப்போ கிருஷ்ணரை போய் இந்த கோபிகள் எல்லாம் அங்கே நிற்கிறா, கிருஷ்ணர் வாசிச்சுட்டே இருக்கார் புல்லாங்குழலை. அப்போ கிருஷ்ணர் இந்த கோபிகள் எல்லாம் பார்த்து கேட்குறார், கிருஷ்ணர் வேணுண்டே கேட்குறார், என்ன கேட்குறார் அப்படின்னா, உங்கள் கணவனுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய கடமைகள் இருக்கு, உங்க வீட்டுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, இந்த கடமைகள் எல்லாம் விட்டு என்னோட வேணுகானத்தை தேடி இந்த இரவு வேலையில ஓடி வந்தது நீங்க பண்ணது சரியான ஒரு சமயம் யோசிச்சுக்கோங்கோ அப்படிங்கிறார் கிருஷ்ணர். டெஸ்ட் பண்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து டெஸ்ட் கொடுக்குறாரு, என்ன பரீட்சை கொடுக்குறாரு அப்படின்னா, இவா வந்தது கரெக்டா அப்படிங்கிற கேள்வி அவாகிட்டே கேட்கிறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த ராசலீலை நடக்கும்போது கிருஷ்ணருக்கு வயசு 8. 8 வயசுல ராசலீலை பண்றாரு கிருஷ்ணர். அப்படின்னா இதுல எந்த விதமான தவறான எண்ணத்துக்கும் இடம் இல்லைங்கிறதுக்கு இது இன்னொரு எவிடன்ஸ். அப்ப கிருஷ்ணர் இந்த கேள்வியை கேட்கும்போது கோபிகளுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா கோபிகள் ஒரு முடிவுல இருக்கா, என்ன முடிவுல இருக்கா அப்படின்னா, இனி எப்படியாவது இன்னைக்கு கிருஷ்ணரோட சங்கம் தங்களுக்கு கிடைக்கணும், கிருஷ்ணரோட நாட்டியம் ஆடணும், கிருஷ்ணரோட மாதுரிய ரசத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மனசு இருக்கு கோபிகளுக்கு. கிருஷ்ணர் ஆனா டெஸ்ட் பண்றார். கிருஷ்ணர் எப்படி டெஸ்ட் பண்றார், நீங்க எல்லாம் கிளம்பி போகணுங்கிறார். ஏன் கிளம்பி போகணும் அப்படின்னா, இது நீங்க நீங்க அதாவது இரவு வேலையில உங்க கடமைகளை விட்டு என்னை தேடி வந்தது தவறு அப்படிங்கிறத சொல்றார் கிருஷ்ணர். கோபிகள் சொல்றார், இதுல எந்த விதமான தவறும் இல்லை, உங்களோட வேணுகானம் உங்களோட பக்தி, அந்த பக்தி தான் எங்களை ஆக்கர்ஷெடுத்து அந்த ஆக்கர்ஷணத்தாலதான் நான் இங்க ஓடி வந்திருக்கோம் அப்படிங்கிறார் கோபிகள். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார், ஒவ்வொரு கோபிக்கும் தன்னோட சங்கத்தை அங்க கொடுக்கிறார். ஒவ்வொரு கோபிக்கும் தன்னோட பிரேம அனுபவத்தை கொடுக்கிறார் கிருஷ்ணர். அப்போ அங்க இருக்கிற கோபிகளுக்கெல்லாம், சில கோபிகளுக்கு, எல்லா கோபிகளுக்கும் என்ன தெரிகிறது அப்படின்னா, ஆ கிருஷ்ணரோட சங்கம் எனக்கு கிடைச்சுடுதே, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசி கிருஷ்ணர் பக்கத்துல இருக்கிற சங்கம் எனக்கு கிடைச்சுடுதே அப்படின்னு ஒவ்வொரு கோபியும் பெருமைப்படுறாராம். இவா பெருமைப்படுறாருங்கிறத கிருஷ்ணர் தெரிஞ்சோன்னு என்ன பண்றாராம், கிருஷ்ணர் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாராம், அந்த இடத்த விட்டு காணாம போயிடுறாராம் கிருஷ்ணர். எதுக்காக அப்படி பண்றாரு அப்படின்னா, நமக்கு பக்தி எனக்கு நிறைய வந்துடுத்து, பகவான நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சு நமக்கு மனசுல கொஞ்சம் பொறாம வந்துடுத்து அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த இடத்துல அந்த பொறாமைங்கிற விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால கிளம்பி போயிடுறார். இது ஏன் கிளம்பி போனாருங்கிற அர்த்தத்தை இன்னொரு இடத்த திரும்பி சொல்லுவார், அது கோபிகளுக்கே திரும்பி சொல்லுவார் கிருஷ்ணர். அது அங்க வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ கோபிகளுக்கு கிருஷ்ணர் கிளம்பி போன இந்த விரகம், இதை தாங்க முடியல கோபிகள். கோபிகள் தேடுறா கிருஷ்ணர் எங்கேன்னு. அந்த அழகான வேணு கானம் அவ காதுல இன்னும் ஒழிக்கிறது, ஆனா கிருஷ்ணர் இல்ல பக்கத்துல. சோ கோபிகள் என்ன பண்றா, ஒவ்வொரு இடமா பிருந்தாவனத்துல தேடிட்டே போறா கிருஷ்ணரை. மரத்தை போய் கேட்கறா, சம்பக்க புஷ்பத்தை போய் கேட்கறா, இலைகளை போய் கேட்கறா, விருட்சங்களை போய் கேட்கறா. இது எதுனாலையும் அவளுக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல முடியல. அப்ப கோபிகள் என்ன பண்றா, துளசி கிட்ட போய் கேட்கிறா, விருந்ததேவி கிட்ட கேட்கிறா. என்ன சொல்றா, கஷ்டி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரிய சக தொழி குலேர் விப்ராத் திருஷ்டே அதி பிரிய அச்சுதே, திருஷ்டே அதி பிரிய அச்சுதே அப்படிங்கிறார்.
கோபிகள் துளசி தேவி கிட்ட போய் கேட்கறா, என்ன கேட்கறா, துளசி விருட்சமும் இருக்கு, துளசி செடிகளும் இருக்காங்க, துளசி செடிகள்கிட்ட போய் கேட்கறா, கஷ்ட துளசி கல்யாணி கோவிந்த சரணப்பிரிய, மற்ற விருட்சங்கள்னால கிருஷ்ணர் எங்க போயிருக்காருங்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாது, ஆனா நீ துளசி தேவி கோவிந்த சரணப்பிரிய, கிருஷ்ணரோட பாதத்தோட பிரியம் பெற்றவோ நீ, கிருஷ்ணரோட பாதத்துல என்னைக்குமே வசிக்கிறவோ நீ துளசி தேவி, உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணர் எங்க போயிருப்பாரு. அப்படின்னா கிருஷ்ணர் கிளம்பி போகும்போது துளசி மாலை போட்டுட்டு போனார், அந்த துளசி மாலையும் இருந்தது அவரோட மாரில். அப்போ வேற மத்த விருட்சங்களுக்கு கிருஷ்ணர் எங்க போயிருக்காருங்கிறது தெரியாம இருக்கலாம், ஆனா துளசி தேவியா இருக்கிற நீ இந்த விருந்தாவனத்துக்கே தேவி துளசி, உனக்கு கிருஷ்ணர் எங்க இருக்கார் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்றார் கோவிந்த சரணப்பிரிய சக தொலி குளேர் பிப்ராத், பகவானோட என்னைக்கும் சங்கம் வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னவா துளசியம், துளசிய விட்டு கிருஷ்ணர் இருக்கவே மாட்டார். அதான் சொல்றார் திருஷ்டேஸ்தே அதி பிரிய அச்சுதே, அச்சுதனுக்கு பிரியமான ஒரு விஷயம், சாதாரணமா பிரியமான அதி அச்சுதே, அதி பிரியமான விஷயம் என்ன அப்படின்னா துளசி. அப்படிப்பட்ட துளசி தேவிய கோபிகள் கேட்டுக்கிறா, என்ன கேட்டுக்கிறா அப்படின்னா கிருஷ்ணர் எங்க போனார் அப்படிங்கறது துளசி தேவியை கேட்கிறார். துளசி மகாராணிங்கிறவோ பக்தியில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கௌதம்ய தந்திரத்துல போட்டிருக்கு, இந்த துளசி துளசி தல மாத்திரேன ஜலசிய சுலகேனவா விக்கிருதே ஸ்வம் ஆத்மனாம் பக்தியோ பக்தோ வச்சல், அதாவது பகவான் வந்து ஒரு பக்தனுக்கு தாசனிடுவாரா, எந்த மாதிரி பக்தனுக்கு தாசனாவாரா, துளசி தல மாத்திரேன ஜலசிய சுலகேனவா, ஜலத்துல ஒரு துளசி இலையை போட்டு யார் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றானோ அப்படிப்பட்ட பக்தனுக்கு கிருஷ்ணர் தாசனிடுவாராம், அவ்வளவு மகிமை துளசி தேவிக்கு. நம்மளால பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண முடியலனா கூட வீட்டுல ஒரு தீர்த்தத்துல ஒரு துளசி இலையை போட்டு கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணோம்னா கிருஷ்ண பிரேம கிடைச்சிருமா, நம்ம எல்லாரும் பக்திக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணிருப்போம், ஒரு கிண்ணத்துல தண்ணி பிடிச்சி அதுல துளசி இலை போட்டு பகவானுக்கு கொடுத்தோம், பெரிய பெரிய ஆகாரங்கள் கொடுக்க முடியலனா கூட இந்த சின்ன நைவேத்தியத்தை எல்லாரும் பண்ணலாம், அதுக்காக மற்ற நைவேத்தியங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால சில சமயம் பகவானுக்கு சில விஷயங்கள் நைவேத்தியம் பண்ண முடியலனா கூட மினிமம் ஒரு துளசி ஜலத்துல ஒரு ஜலத்துல துளசி இலையை போட்டு நைவேத்தியம் பண்ணோம் அப்படின்னா விக்கிருத்தம் சம் ஆத்மனா, பகவான் சொல்றார் நான் வித்து போயிடுறேன், ஐ கெட் சோல்ட், அப்படிப்பட்ட பக்தன் என்னை அடைஞ்சுடுறான் அப்படிங்கிறார் பகவான், அவ்வளோ பெருமை துளசி தேவிக்கு. அதுதான் துளசி பிரணாம மந்திரத்துல கூட சொல்றோம் ஏ நிவேதனோ தரோ சகீர் அனுகத கோரோ சேவாதிகாரோ தியே கோரோ நிஜதாசி தீன கிருஷ்ணதாசி கோய் ஹே நமுரஹோய் ஸ்ரீராதா கோவிந்தா பிரேமே சதாயின பாசி துளசி கிருஷ்ண பிரியாசி நமோ நமோ தீன கிருஷ்ண தாசே கோய் ஹே என முரஹோய், தினமும் கிருஷ்ணனுக்கு தினமும் தீன கிருஷ்ண தாசே கோய் ஹே என முரஹோய், எனக்கு தினமும் கிருஷ்ணனுக்கு தாசனா சேவை பண்றதுக்கான வாய்ப்பு கொடுத்து சிதி, சேவா அதிகாரதியே கொரோ நிஜ தாசி, எனக்கு சேவை பண்றதுக்கான அதிகாரத்தை கொடு அப்படிங்கிறோம் துளசி தேவி கிட்ட, சேவாதிகாரதியே கொரோ நிஜ தாசி துளசி கிருஷ்ணா பிரியாசி நமோ நமோ. ஏன் துளசி அப்படின்னு பேருனா துல்னா, ஹிந்தியில துல்னானா என்ன கம்பேரிசன், ஒரு விஷயத்தோட கம்பேரே பண்ண முடியாத ஒரு விஷயமா துளசி, துளசி அதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு கம்பேர் பண்ணலாமா இருக்கும், ஆனா துளசின்னு ஏன் பேர் அப்படின்னா அவளோட பக்தியை கம்பேர் பண்ணவே முடியாது, அதனால துளசி, அதனாலதான் அப்படிப்பட்ட துளசி தேவிக்கு தான் தினமும் பிரார்த்தனை பண்ணணும், நம்ம பக்தி பண்ணும் போது கூட ஒரு பிரார்த்தனை இந்த துளசி பிரணாம மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், துளசிக்கு என்னைக்குமே தினமும் தீன கிருஷ்ணதாசே கோஹே என்ன முரஹோய் தினமும்
தினமும் துளசிக்கு பிரமாணம் பண்ணணும், பிரணாமம் பண்ணணும், தினமும் துளசிக்கு பூஜை பண்ணணும். துளசியோட மகிமைய அதுக்கனே ஒரு தனி கிளாஸ் எடுக்கலாம், ஒரு செஷன் எடுக்கலாம், டிஸ்கஷன் எடுக்கலாம். கிருஷ்ண பிரேமே அப்படிங்கறத அடையணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, துளசி தேவியை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா கிருஷ்ண பிரேம கிடைச்சிருக்கும். அதனாலதான் கோபிகள் வந்து மற்ற விருட்சங்களை கேட்டு பதில் கிடைக்காத போது துளசி கிட்ட வந்து பதில் கேட்கிறாங்க. ஏன்னா துளசி தேவியினால கிருஷ்ணர் எங்க இருக்காருங்கிற விஷயத்த சொல்லிட முடியும். அப்ப கோபிகளுக்கே துளசி தேவி வழிகாட்டியா இருக்கானா, அந்த துளசி தேவியோட மகிமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. கோபிகளே கிருஷ்ணர் எங்கன்றத தெரிஞ்சுக்கிறத துளசி தேவி கிட்ட கேட்டுக்கிறார். அப்படின்னா துளசி தேவியோட பெருமை, பிருந்தாய துளசி தேவியாய பிரியாய கேசவசியஜக விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்தியவதே நமஹ. நம்ம பண்ற தினமும் பண்ற பிரார்த்தனை இதுதான், விருந்தாய துளசி தேவியாய பிரியாய கேசவசிச்ச, கேசவனுக்கு பிரியமானவளே விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்தியவதே நமஹ. விஷ்ணு பக்திங்கிற விஷயத்த கொடுக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு துளசி தேவி, உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஸோ இது தினமும் பண்ற பிரார்த்தனை. அப்போ இதுதான் துளசி தேவியோட மகிமை. ஸோ கோபிகள் வந்து துளசி தேவி கிட்ட கேட்கிறான் கிருஷ்ணர் எங்க போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் துளசி தேவியை தாண்டி கிருஷ்ணர் எங்க இருக்காருங்கிற பாதத்தை பார்த்துட்டு போறான். ஏன்னா கிருஷ்ணரோட பாத கமலம், அவரோட பாதங்கள் பட்ட அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு போறா கோபிகள். அப்ப கோபிகள் அந்த இம்ப்ரெஷன்ஸை பார்த்துட்டு போகும்போது ஒரு இடத்துல அந்த இம்ப்ரெஷன்ஸ்ல இந்த பகவானோட பாதங்கள்ல வந்து எல்லா விதமான சங்கு சக்கர கதா பத்ம இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பகவானோட பாதத்துல. அதனால கிருஷ்ணரோட பாதம் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாதாரண மனிதனுக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சில சிம்டம்ஸ் இருக்கும் பாதங்கள்ல, சில இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம் இவர் பரம புருஷனான புருஷோத்தம பகவானா இல்ல ஒரு சாதாரண மனிதனா அப்படின்னு. அப்ப கிருஷ்ணரோட பாதங்கள்ல இதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த பாதத்தோட இந்த பாதங்களை தேடிண்டே பார்த்துட்டே போறா கோபிகள். பார்த்துண்டு போகும்போது ஒரு இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ரெண்டு பாதம் தெரியறதான், அதாவது கிருஷ்ணரோட பாதமும் தெரியறதான், பக்கத்துல இன்னொரு கோபியோட பாதமும் தெரியறதான். அப்ப இந்த ரெண்டு நாலு பாதங்களையும் பார்த்துட்டே போறா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறதுதான், அந்த ரெண்டு பாதம் மட்டும்தான் தெரியறதான், மற்ற ரெண்டு பாதம் தெரியலையா. இப்போ இந்த கோபி யார் அப்படிங்கிறத, ஸோ சுகதேவ கோஸ்வாமி வந்து இந்த கோபி யாருங்கிற விஷயத்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மறைமுகமா இந்த 30வது அத்தியாயத்துல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அணு ஆராதிதோ நூனம், அணு ஆராதிதோ நூனம் பகவான் ஹரி ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்றார். இவ்வளவுதான் சொல்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அணு ஆராதிதோ நூனம் பகவான் ஹரி ஈஸ்வரஹ. இதை பிரிச்சு பார்க்கணும். அணு ஆராதிதோ, ஆராதிதோ ஆராதிதோவை பிரிச்சோம் அப்படின்னா அராதிதோ. சோ ராதாராணியோட பேரை இங்கதான் முதல்ல சுகதேவ கோஸ்வாமி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பாகவதத்துல ராதையோட பேரே இருக்காது. நிறைய பேர் சொல்லுவா இந்த ராதாராணி அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷீஷியஸ் கேரக்டரோ அப்படின்னு சில பேர் கமெண்ட்ரி கொடுக்கறதும் உண்டு. ராதாராணிங்கிறவோ ஒருத்தி இருக்காளா அப்படிங்கிற சந்தேகத்தை உற்பத்தி பண்றவாலும் இருக்கா. ஆனா சுகதேவ கோஸ்வாமி இந்த ராதாராணிங்கிற இந்த தூய பக்தர் பிரேமி, அதாவது ராதாராணிங்கிறவோ கிருஷ்ண பிரேமி, தூய பக்தி பக்தி உள்ளவோ ராதாராணி. அந்த ராதாராணியோட பேரை சுகதேவ கோஸ்வாமி எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி ஒரு ஒரு டைமண்ட், ஒரு ரத்தனத்தை, ரத்தனம் இருக்கு இல்லையா, ரத்தனத்தை எப்படி மறைச்சி வச்சிருப்பாளோ அந்த மாதிரி மறைச்சி வச்சிருப்பார் சுகதேவ கோஸ்வாமி. இந்த பாகவதத்துல ராதையோட பேரை டைரக்டா எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஒரு ஸ்லோகத்துல மட்டும்தான் சுகதேவ கோஸ்வாமியே உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறாருன்ற ஆச்சாரியர். இந்த ஒரு ஸ்லோகத்துல சுகர்
உணர்ச்சி வசப்பட்டு ராதாராணியோட பேரை சொல்லிடுறாராம். அதனால்தான் அணு ஆராதிதோ நூனம். அந்த கோபி யாரு? கிருஷ்ணரோட தனியா ஓடி போனாலியா ஒரு கோபி? கிருஷ்ணர் எல்லா கோபிகளையும் விட்டு ஓடி போயிட்டார். ஆனா ஒரே ஒரு கோபி மட்டும் கிருஷ்ணரோட ரொம்ப தூரம் வந்தா, அது யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுததேவி பிரணமாமி ஹரிபிரிய. அந்த ராதாராணி மட்டும்தான் கிருஷ்ணரோட கொஞ்சம் தூரம் வந்தா, மற்ற எல்லா கோபிகளையும் விட்டு கிருஷ்ண ராதாராணியோட போயிட்டார். ஏன் அப்படின்னா கோபிகளே சிறந்த கோபி, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான கோபி ராதாராணி. எல்லா கோபிகளுக்கும் தெரியும் ராதாராணியோட பெருமையை. அதனாலதான் கிருஷ்ணர் அந்த ராதாராணியோட போறலாம். ராதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆராதிதோ ராதே. அதாவது ஆராதனம்னா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆராதனம்னா பகவானுக்கு தொண்டு செய்யறது, வர்ஷிப் பண்றது பேர் ஆராதனம். அந்த ஆராதனத்திலேயே சிறந்தபோ ராதாராணி. அதனாலதான் ராதான்ற பேருக்கு அர்த்தம் அதுதான். ராதா அப்படின்னா ஆராதனை பண்றது, கிருஷ்ணருக்கு ஆராதனை பண்றதுல ஒரு சிறந்த பக்தர் யார் அப்படின்னா அது ஸ்ரீமதி ராதாராணி. அதனாலதான் ராதா அப்படின்ற பேர். அந்த ராதாராணிங்கோ பகவானோட ஆனந்த ஸ்வரூபம். பகவான் வந்து சச்சித் ஆனந்த விக்கிரகான்னு சொல்றோம் இல்லையா, ஈஸ்வராக பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. அந்த சத் சித் ஆனந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆனந்தத்தோட ஸ்வரூபம் யார் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அதனாலதான் நமக்கு வாழ்க்கையில ஆனந்தம் அப்படிங்கறத அடையணும். நம்ம எல்லாரும் ஆனந்தம் அப்படிங்கறத அடையதானே பாக்குறோம். அதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாருக்கும் என்ன கஷ்டம், எப்படியாவது சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கிறத பயங்கரமா ட்ரை பண்றோம். எப்படியாவது குடும்பங்களா ஒன்னா சேர்த்து பாக்குறோம், என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். எதுக்காக அப்படின்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் வரணும், அவ்வளவுதான். அந்த ஆனந்தம்ங்கிறதுக்காக பல கஷ்டங்களை படுறோம் நம்ம. ஆனா அந்த உண்மையான ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா ராதாராணி கிட்ட இருக்கும். ஏன்னா அந்த ஆனந்தத்தோட சொரூபமே ராதாராணி. கிருஷ்ணர் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ராதாவை இந்த லோகத்துக்கு கொண்டு வர்றார். பகவானோட அந்தரங்க சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மூணு விதமான சக்தி இருக்கு கிருஷ்ணருக்கு. அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி. ஓகே, அந்தரங்க சக்திங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. அப்புறம் பகிரங்க சக்தி, அப்புறம் ததாஷ்ட சக்தி. மூணு விதமான சக்தி இருக்கு. இந்த அந்தரங்க சக்தி இன்டர்னல் எனர்ஜி இதோட அம்சம்தான் ராதாராணி. பகிரங்க சக்தி எக்ஸ்டர்னல் பொட்டன்சி அப்படிங்கிறது தான் மாயாதேவி. ததாஷ்ட சக்தி அப்படிங்கிறது நம்ம ஜீவராசிகள். இந்த பகிரங்க சக்திக்கும் அந்தரங்க சக்திக்கும் நடுவில் இருக்கும் இல்லையா நம்ம தான் ததாஷ்ட சக்தி. நம்ம நினைச்சா அந்தரங்க சக்தியோட சம்பந்தப்பட்டுக்கலாம், இல்ல பகிரங்க சக்தியோட சம்பந்தப்பட்டுக்கலாம், எப்படி வேணா சம்பந்தப்பட்டுக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் பகிரங்க சக்தியோட சம்பந்தப்பட்டு இருக்கோம், அதனாலதான் துக்கத்துல இருக்கோம். நம்ம எப்போ ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த அந்தரங்க சக்தியான ராதாராணியோட தொடர்பு வச்சுக்கிறோமோ, அவளுக்கு பக்தி பண்றோமோ, அப்போ நமக்கு உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். கிருஷ்ணரோட ஹிருதயம் ராதாராணி. அதனால்தான் ராதா கிருஷ்ண படம் பார்த்தோம்னு வச்சுப்போம், எப்போ கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற ஒரு ஒரு சித்திரத்தை பார்த்தோம், ஒரு பிக்சரை பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ராதாராணி வந்து கிருஷ்ணரோட லெஃப்ட்ல தான் இருப்பா. ஏன் அப்படின்னா கிருஷ்ணரோட ஹிருதயம் எங்க இருக்கு? லெஃப்ட்ல தானே இருக்கு. கிருஷ்ணரோட ஹிருதயம் இடது பக்கத்துல இருக்கிறதுனால ராதாராணியும் இடது பக்கத்துல தான் இருப்பான். அப்போ ராதா கிருஷ்ணன், அதனாலதான் ராதா எப்பவுமே கிருஷ்ணரை கும்பிடும் போது ராதாராணியோட சேர்ந்து கும்பிடுறோம். கிருஷ்ணருக்கு பேரு மதன் மோகன். மதன் மோகன் ஏன் பேர் கிருஷ்ணருக்கு அப்படின்னா, மதன் மோகன், மதன் அப்படிங்கிறவன், மன்மதன் அப்படிங்கிறவன் யாரு? கியூபிட். அதாவது எல்லாரையும் காமத்துக்குள்ள அடைச்சி வைக்கிறவன் பேர் மன்மதன். அந்த மன்மதன்லயே சிறந்தவன் கிருஷ்ணர். அதனாலதான் அவருக்கு ராதா மதனமோகன் பேர். அந்த மதனமோகனியே ஆக்ரிஷ், மதனமோகனியே ஆக்ரிஷிக்குவர் யார் அப்படின்னா ராதாராணி. அதனாலதான் அவனுக்கு பேரு மதனமோகன மோகினின்னு பேரு ராதாராணிக்கு. அப்போ கிருஷ்ண பிரேம உற்பத்தி ஆனோம் அப்படின்னா ராதாராணியோட கருணை இருந்தா மட்டும்தான் முடியும். அதனாலதான் கிருஷ்ணரே சொல்றார், சத்தியம் சத்தியம் புன சத்தியம் சத்தியம் ஏவ புன புனகா வினா ராதா பிரசாதேன ந பிரசாதேன லப்யதே. கிருஷ்ணரே சொல்றார்,
என்ன சொல்றாரு? சத்தியம் சத்தியம் புன சத்தியம். எத்தனை சத்தியம் சொல்றாரு? சத்தியம் சத்தியம் புன சத்தியம் சத்தியம் ஏவ புன புன. மறுபடியும் சொல்றேன், சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன சத்தியம்? வினா ராதா பிரசாதேன நா பிரசாதேன லப்யதே. யார் ஒருவன் என்ன அடையணும்னு நினைக்கிறானோ ராதாராணி அடைஞ்ச அடைஞ்சு. எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார் ராதாராணி கிருஷ்ணர். இப்ப எல்லாரும் வந்து இந்த மென் விமென் ஈக்குவாலிட்டி இதை பத்தி எல்லாம் பேசுறா இல்லையா? எல்லாரும் என்ன பேசுறா? விமென்க்கு வந்து ஈக்குவாலிட்டி இல்லை அப்படித்தானே சொல்றா கிருஷ்ணர். இங்க ராதாராணிக்கு அவரோட ஒரு சிறந்த ஸ்தானத்தை கொடுக்குறார். இந்த ஃபெமினைன் மாஸ்குலைன் ஈக்குவாலிட்டியை பத்தி எல்லாம் ராதா கிருஷ்ணரோட பிலாசபியை படிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும் நமக்கு. அப்கோர்ஸ் இதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒரு விஷயம்தான் ராதா கிருஷ்ணரோ ராதா கிருஷ்ண பிரேமையோ. பட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கிருஷ்ணர் ராதாராணிக்கு கொடுக்கிற ஸ்தானத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ராதாராணியை தூக்கி ஒரு ஹை பெடஸ்டல்ல வைக்கிறார் கிருஷ்ணர். நம்ம எப்பவாவது நம்ம கிருஷ்ணரை பத்தி பாடணும்னா கூட ராதா கிருஷ்ணன் தானே பாடுறோம். ராதா கிருஷ்ண பிராண மோரா ஜுகாலா கிஷோரா ஜீவனே மரானே கதி அரணாஹி மோரா. ராதா கிருஷ்ண பிராண மோரா ஜுகலா கிஷோரா. நரத்தம் தாஸ் தாக்கூர் வந்து பாடுறாரு, ரொம்ப அழகா பாடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஆசை என்ன அப்படின்னா, இந்த ராதாவும் கிருஷ்ணரையும் ஒரே ஊஞ்சல்ல ஆடி நம்ம பார்க்கணும். ஜீவனே மரணே கதி அரணாஹி மோரா. எனக்கு அதாவது நான் வாழ்ந்தாலும் சரி மரணகதி அடைஞ்சாலும் சரி, எனக்கு இருக்கிறது ஒரே ஆசை என்ன அப்படின்னா, இந்த ராதாவையும் கிருஷ்ணாவையும் ஒரே ஊஞ்சல் ஆடி பார்த்து அவளுக்கு சேவை பண்றதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த லோகத்துல அவதரிக்கும் போது ராதா பாவத்துலதான் வர்றார். ராதா பாவ துத சுவலிதம் நவமி கிருஷ்ண ஸ்வரூபம். ராதா கிருஷ்ண பிரணய சக்தி அலாதினி சக்தி ரஸ்மாத் ஏகத்மானவ் அபிபுவி புவௌ தேவபேதௌ கதௌ தௌ சைத்தன்யாக்கம் பிரகடமதுனா சைத்தியமாக்கம் ஆகும் ராதாபாவதுதி சவலித்தம் நவமி கிருஷ்ணஸ்வரூபம். ஒரு கிருஷ்ணர், கிருஷ்ணர் என்ன பண்றார், கிருஷ்ணர் ஒருத்தர் தானே, கிருஷ்ணர் வந்து ரெண்டாயிடுறாரு. எப்படி? கிருஷ்ணா ராதாவாயிடுறார். அந்த ராதாவும் கிருஷ்ணாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு சைத்தன்ய மகாபிரபு வர்றார். அந்த ஒரு சைத்தன்ய மகாபிரபு நாலு அம்சமா பிரிகிறார், அதுதான் பஞ்ச தத்துவம். இதுதான் டிரான்சென்டல் மேத்தமெட்டிக்ஸ். எப்படின்னா, ஒரு கிருஷ்ணர் ரெண்டாயிடுறார். ராதா துதி சுவலிதம் நவமி கிருஷ்ணஸ்வரூபம் ரெண்டாயிடுறார். அந்த ரெண்டு மறுபடியும் ஒன்னாயிடுறது சைத்தன்ய மகாபிரபு ஓட அவதாரத்துல. அந்த ஒன்னு மறுபடியும் அஞ்சு ஸ்வரூபத்துல பஞ்ச தத்துவ பிரிஞ்சு போயிடுது. அப்போ அப்படிப்பட்ட உத்தமமான ஸ்தானம் ராதாராணிக்கு. அந்த ராதாராணியோட அந்த பாத துளிகளை பார்க்குறா இந்த கோபிகள். அப்போ கோபிகளுக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த ராதாராணியும் விட்டுட்டு போயிருக்காரு கிருஷ்ணர் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அந்த கோபி கிட்ட கேட்குறா மற்ற கோபிகள்லாம், உனக்கு என்னாச்சு, உன்னை கிருஷ்ணர் உன்னோட தானே வந்து அந்த கிருஷ்ணர் எங்கே ஓடி போனார் அப்படின்னு கேட்குறார். அப்போ ராதாராணி சொல்றா, எனக்கும் உங்க போல கிருஷ்ணரோட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சமயம் எனக்கும் தோண ஆரம்பிச்சுடுது. இந்த கிருஷ்ணர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு எப்ப தோணிதோ அப்ப என்னையும் விட்டுட்டு கிருஷ்ணர் கிளம்பி போயிட்டார். அப்ப கிருஷ்ணரை கிளம்பி போனதை நினைச்சு ராதையும் துக்கப்படுறான். ஆனா இந்த துக்கத்திலையும் இவாளுக்கு ஒரு சுகம் இருக்கு. இதுதான் புரிஞ்சுக்கணும். இதுதான் பௌதீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். பௌதீக லோகத்துல எப்படின்னா, நம்மளை விட்டுட்டு யாராவது விட்டு போனான்னு வச்சுப்போம், விரக ஆனாச்சு வச்சுப்போம், நம்மளோட கூட யாரும் இருக்கா, நாளைக்கு கிளம்பி போறா இல்ல வெளிநாட்டுக்கு போயிடுறா இல்ல ஊர் மாறி போயிடுறா அப்படின்னா, அதை நினைச்சு நம்ம வருத்தப்படுவோம் இல்லையா. அதுதான் பௌதீக ரிலேஷன்ஸ், பௌதீக உறவுகள் அப்படிதான். ஆனா ஆன்மீக உறவுகள் அப்படி கிடையாது. ஆன்மீக உறவுகள் எப்படின்னா, அந்த விஷயம் நம்மளை விட்டுட்டு போனாலும் அந்த விட்டுது போனதை நினைச்சு அதுல ஒரு சுகம் கிடைக்கும். இதுக்கு பேர் விப்ரலம்பான்னு பேரு. டெக்னிக்கல் டேர்ம் இதுக்கு என்ன அப்படின்னா விப்ரலம்பான்னு பேரு. ரெண்டு இருக்கு டேர்ம்ஸ், சம்போகா விப்ரலம்பா.
இதுக்கு என்ன அர்த்தம்? சம்போகனா கூட சேர்ந்து வரும்போது, அதாவது ரெண்டு பேரு ரொம்ப நாள் கேச்சு வந்து மீட் பண்ணா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், கரெக்டா? அதே போல ரொம்ப நெருங்கி இருக்கிறவா திடீர்னு பிரிஞ்சு போகும்போது அதுல ஒரு துக்கம் இருக்கும், ஆனா அந்த துக்கத்திலையும் ஒரு பிரேமம் இருக்குமா, அது பேர் தான் விப்ரலம்பா அப்படின்னு பேர். அப்போ கோபிகளுக்கு கிருஷ்ணர் இந்த விப்ரலம்ப அனுபவத்தை கொடுக்கிறார் இந்த மறைஞ்சி போற இந்த லீலையால. எதுக்காக கிருஷ்ணர் மறைஞ்சி போறார் அப்படின்னா, இந்த விப்ரலம்பம் அப்படிங்கிற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கோபிகளுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்பவுமே ஒரு விஷயத்தை விளங்கி இருந்து அந்த விஷயம் கிடைச்சதுன்னா அதுக்கு மேல நமக்கு இருக்கிற அன்போ பாசமோ பல மடங்கு ஜாஸ்தி ஆயிடும், கரெக்டா? அந்த அனுபவத்தை கோபிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் உண்மையிலேயே விளங்கி போறார். கிருஷ்ணர் விளங்கி போறதுக்கான காரணம் இதுதான், இதைதான் கிருஷ்ணர் கோபிகளுக்கு சொல்லுவார். கிருஷ்ணர் ஏன் கோபிகளை விட்டுட்டு போறார் அப்படின்னா, இந்த விப்ரலம்பத்தோட அனுபவம் அவளுக்கு கிடைக்கணும். அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல அவதரிக்கும் போது அவருக்கு பிரேமம் எப்படி உற்பத்தி ஆகும் மனசுல அப்படின்னா, கிருஷ்ணர் எங்கேன்னு தேடி தேடி போய் கிருஷ்ணர் கடைக்கிலேயே அப்படிங்கிற விஷயத்த நினைச்சு அவரோட சரீரத்துல பல விதமான சிம்டம்ஸ் மேனிஃபெஸ்ட் ஆகுமா. அவருக்கு வந்து பேச முடியாம போயிடுமா, கண்ணில் தாரதாரியா கண்ணீர் வருமா, அதாவது கை காலில் இருக்கிற இந்த போன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உடஞ்சி போற மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி டிரான்சிடென்டல் உன்னதமான சில சிம்டம்ஸ் இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு அனுபவிக்கிறார். ஏன் அனுபவிக்கிறார்னா, இந்த விப்ரலம்ப பாவத்தை அனுபவிக்கிறார். இது ஒரு பாவம், பக்தியில ரெண்டு பாவம், சம்போகா அப்படிங்கிற பாவம், விப்ரலம்பாங்கிற பாவம். சம்போகிரவாங்கிற பாவம் என்ன அப்படின்னா, கூட வரும்போது கிருஷ்ணரும் பக்தர்களும் சேர்ந்து சந்திக்கும் போது வர பாவத்துக்கு பேர் சம்போகா. அதே சமயம் பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தரை நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த துக்கத்திலையும் ஒரு சந்தோஷம் பிரேம ரசம் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் விப்ரலம்பான் பேர். இந்த ரெண்டு கிளாசிபிகேஷனும் இந்த கோபிகளோட லீலையில நம்ம பார்க்கலாம். அப்போ இப்போ கோபிகள் கிருஷ்ணரை தேடி போறா, தேடி போகும்போது தான் இந்த கோபி கீத் அப்படிங்கிற அழகான பாடலை பாடுறா இந்த கோபிகள். இன்னைக்கு நமக்கு சமயம் ஆயிடுத்து, அடுத்த வாரம் இந்த கோபி கீத் அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகான பாடல். இந்த பாடல் நம்ம எல்லாருமே வீட்லயே பாடலாம். கோபி கீத்துங்கிற பாடல் ஒரு 19 ஸ்லோகம் இருக்கு. கோபிகள் கிருஷ்ணரை நினைச்சு கிருஷ்ணரோட விரகத்தை தாங்க முடியாம பாடின பாடலுக்கு பேர் தான் கோபி கீத். வேணு கீத்துங்கிறது என்னது, கிருஷ்ணரோட வேணு, மதுரமான வேணுவை நினைச்சு பாடுற பாடல் வேணு கீத். இங்க கிருஷ்ணரோட விரகத்தை தாங்க முடியாம அதுல பக்தியோட பாடுற பாடல் பேர் கோபி. இந்த கோபி கீதுங்கிற பாடலை நம்ம எல்லாரும் பாடலாம், அதுக்கு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்தோட நம்ம அடுத்த வாரம் பாடி இந்த ராச பஞ்சாத்தியாயத்தை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.